எனக்கு ஒரு ஞாபகம் வரும். கோவையிலே படித்துக் கொண்டிருக்கும் தருணம், என் கூட ஒரு பிள்ளையாண்டாம் படிச்சுட்டு இருந்தான், கிளாஸ்மேட். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. சி என் பாலசுப்ரமணியம்னு பேரு. செல்லமா எல்லாரும் சின்னாரியே என்ன கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வசதியை வீட்டு புள்ள, வசதி நிறைந்தவர் வீட்டு புள்ள. வாத்தியார்களை கோட்டா பண்றதுன்னா இந்த பயலுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. வாத்தியாருக்கு இவன் தான் பேரே வைப்பான். எங்கிட்ட மட்டும்தான் அந்த பயலுக்கு பயம், அன்பு, ஸ்நேகம். இல்லை தடிப்பயல கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆஷா நடத்தி இப்படியெல்லாம் பெயர் வைத்தா நாமெல்லாம் உருப்பிட மாட்டோம்டா, பாவமடாது என்ன சொன்னா போடா பெரிய பாவத்தை கண்ட என்ன போயிடுவோம். எங்களுக்கு ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தார். அப்போ இப்ப இல்ல, அவர் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. குப்புராவன பேர். என்ன குருஜி உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல, நீங்க அப்புறம் காலேஜ் போய் அப்புறம் பல உத்தியோகம் பண்ணி ஆட்டை ஓட்டி பேனை ஓட்டி காரை ஓட்டி மோட்டார் ஓட்டி இவ்வளவு ஓட்டி இப்ப எங்களெல்லாம் ஓட்டுறாள். எவ்வளவு வருஷம் எடுத்து இன்னும் வாத்தியார் ஞாபகம், பேர் ஞாபகம் இருக்கா? யாரை மறந்தாலும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானை மறக்க கூடாது என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். குப்புராவ்னு பேர். ரொம்ப நல்லவர், கணக்கு வாத்தியார். அடிக்கவே மாட்டார், சீச்சீச்சி சொல்லக்கூடாது. வீட்டு கணக்கு போட்டு கொண்டு வரவில்லை என்றால் ஏதாவது ஒரு காதை பிடிப்பார், ஒண்ணுமே செய்ய மாட்டார். எப்படி பிடிப்பார்? ஆள்காட்டி விரலுடைய நகமும் பெருவிரலுடைய நகமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற வரையில் பிடிப்பார். ரொம்ப நல்லவர், பிடிச்ச விட மாட்டார். மற்றபடி பெரம்பெடுத்து அடிக்கிறது அடிக்கிறது எல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு உங்க முன்னால கதை சொல்றதுனாலே பயம் வந்துடுச்சு. எனக்கு இவ்வளவு நாள என்ன வேகமா சொன்னேன், இப்ப இன்னைக்கு என்னால முடியல. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, உடம்பு கொஞ்சம் கூட முடியல. ரெண்டாவது, நம்ம பைரோஜி நாராயணன நான் என்னமோ ரேடியோவில் பேசுற, எழுதி வச்சுன்னு படிக்கிறார் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். அவர் ஹனுமத் பிரபாவம் ஹரிகதை பண்ணியிருக்கார். அசாத்தியமா உபன்யாசம் பண்ணியிருக்கார். ஆக மலேயாவிலே பக்தர்கள் உண்டோ, பாடுகின்றவர்கள் உண்டோ, ஆடுகின்றவர்கள் உண்டோ, பேசுகின்றவர்கள் உண்டோ, சங்கீத சொற்பொழிவு ஆற்றுகிறவர்கள் இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. இனி அதுவும் இல்லை. பூரண கலைகளும் நிரம்பிய நாடாக இது விளங்குகிறது என்றால் சந்தேகம் இல்லை. ஆகினால ஏற்கனவே உடம்பு முடியல, இவரை பார்த்துட்டேன்னு இப்ப வேற பாக்குறேன் இன்னொரு தடவை. அவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறார். நல்ல காலம் பார்த்தார்னா இன்னும் குளோசமா. அன்னைக்கு இந்த சின்னாரி வீட்டு கணக்கு போடல, அவன் என்னைக்கு போட்டான்? அன்னைக்கு குப்புராவ் கிளாஸ். ஒரு கிளாஸ் மொத்தம் 45 நிமிடங்கள், 45 minutes. அப்பெல்லாம் எங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளையும் பள்ளிக்கூடம் உண்டு, 5 சப்ஜெக்ட் தான். இப்பதான் இந்த குழந்தைகளை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு நேரம் தான் ஸ்கூலு, 7-8 பீரியட்ஸ். புஸ்தகம் என்ன வண்ணா மூட்டை மாதிரி, இவ்வளவையும் தூக்கிட்டு போய் நாங்க 5 சப்ஜெக்ட் இருந்து ஒரு நோட்டு எடுத்துட்டு போவோம். அந்த காலத்து எஜுகேஷனே வேற. நேத்திக்கு சில பிள்ளைகள்லாம் என்னிடத்துல வேடிக்கையா உட்காந்து, குழந்தைகள்லாம் ராத்திரி என்கிட்ட வேடிக்கையா பேசும், அதுவும் சின்ன பிள்ளைகள்லாம் பிடிக்கும். ரெண்டு ஒரு கேள்வி கேட்டேன், ஐயோ அள்ளி வீசினாலே பதில் தப்பு தப்பா. ஒரு குழந்தை மட்டும் கரெக்டா சொல்லித்து, பாக்கி எல்லாம் தப்பா சொல்லித்து. எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க ஆங்கிலத்திலேயே பேசுறத,
இதுகள் ஆங்கிலம் எப்படி இருக்கு பார்க்கலான்னு. இப்ப நான் தமிழ்ல சொல்றதெல்லாம் நீங்க ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு. சரிங்க குருஜி, சந்தோஷம். நான் ஒரு பையன், ஐ எம் எ பாய். குட். நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். சொல்லு. ஐ எம் கமிங். நான் உறங்க செல்ல போகிறேன். கை நீட்டவன் சொல்லு. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். ராமா வாஸ் அ பாய். தமிழாக்கம் சொல்லு. ராமன் ஒரு பையனாக இருந்தான். கரெக்ட். அவன் மூன்றாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான். குருஜி சொல்லு. He was studying in third standard. உடனே ஆங்கிலம். The examinations were nearing. தேர்வு பரீட்சைகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. ஷாபாஷ் ஷாபாஷ். அடுத்தபடியா சொன்னேன், ராமன் ராமா வாஸ் ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம்ஸ். ராமன் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருந்தான். வெரி குட். ஹி வொர்க்ட் ஹார்ட்லி ஃபார் த எக்ஸாம்ஸ். உடனே ஒரு குழந்தை, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பரீட்சைக்காக வேலை செய்தான். இதுதான் இப்போத்து இங்கிலீஷ். ஒரு குழந்தை சொல்லிட்டு குருஜி, அவன் படிக்கவே இல்லை என்று சொல்லி. இதுதான் கரெக்ட். ஹி வொர்க்ட் ஹார்ட்லின்னா அவன் வேலை செய்யவே இல்லை. He hardly worked. அப்படின்னா கொஞ்சம் வேலை செஞ்சான்னு அர்த்தம். He worked hardly. வேலை செய்யவே இல்லை. அப்புறம் இன்னொரு குழந்தைய கூப்பிட்டேன். ஏன் உங்களையே கேட்டுறோம், நீங்களும் குழந்தைகள் தானே. ஏற்கனவே பதில் தெரிஞ்ச குழந்தைகள் வாயை திறக்கப்படாது, சொல்லிக் கொடுக்கப்படாது, சொல்லிவிட்டேன். இப்பவே நீங்களாம் இங்கிலீஷ் பேசுறீங்களே, சொல்லுங்க ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பாருங்க. 24ங்கிறார் இவர். தமிழ்ல பேசுறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டும் ஆங்கிலத்தில் பேசுறேள். 24 எழுத்துக்கள் நீங்க சொல்லுங்க. அத்தனை பேருக்கு மார்க் ஜீரோ. நான்கே எழுத்துக்கள். நான் என்ன கேட்டேன், ஏபிசிடி எத்தனை எழுத்து? 24 மொத்தம் நாலு எழுத்து தான் நான் சொன்னேன். இது புரியல, இங்கிலீஷ்ல பேசுறீங்க நீங்க. பழைய காலத்து படிப்பு அப்படி 45 நிமிடங்கள் அந்த பீரியட். வாத்தியார் காதை பிடிச்சிட்டார். 45வது நிமிஷம் கொஞ்சம் இந்த பீரியட் ஓவருக்கு பெல் அடிச்சான் பியூன். இந்த பய என்ன பண்ணா சார், அது வந்து பேசாம இருந்தான் கையை கட்டிட்டு. சின்னாரி காதை விடுங்க. ஐசே காதை விடுங்க. அம்மா என்னடா சொல்ற, இங்க பாருங்க உங்க பீரியட் ஓவர். இனிமே இந்த காது அடுத்த பீரியட் வாத்தியாருக்கு சொந்தம், விடுங்க. அது போல பரமாத்மா சொன்னான் பாண்டவர்களை பார்த்து, துவாபர யுகம் முடிவுற்றது இன்றோடு, அடுத்த பீரியட் வாத்தியார் கலியுக பீரியட் வந்தாச்சு, வேற வாத்தியார் வந்தாச்சு, புறப்படுங்க. ஆண்டவனே, அப்படி என்றால் கலி எப்படி இருக்கும் என்று கேட்கிறான் காண்டீபன். ஏற்கனவே பல முறைகள் சொல்லிவிட்டேன், கலியுகம் மாதிரி அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் வேற எந்த யுகத்திலையும் நடந்ததே கிடையாது. அப்படி நடக்கும். இறைவா, பீமன் வந்தான். கண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா பீமசேனா, கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்களிலே மக்களுக்கு அருள் செய்ய வேண்டி நீ அவ்வப்பொழுது அவதாரங்கள் எடுத்தாய், கலியிலே நீ என்ன அவதாரம் எடுக்க போகிறாய், நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? ஆண்டவன் பதிலுரைத்தான், பீமா கிருத்தயுகத்திலே திரேதாயுகத்திலே துவாபர யுகங்கள்ல இந்த மூன்று யுகங்கள்ல அவ்வப்பொழுதுதானடா அரக்கர்கள் தோன்றினார்கள், அவதாரம் எடுப்பது எனக்கு எளிதாக இருந்தது. கலியில ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு,
அரக்கர்கள். நான் எவ்வளவு அவதாரங்கள் எடுப்பேன், ஆகையினால் கலையில் நான் மகான்கள் வடிவத்துடன் இருந்து அருள் புரிவேன் என்று கூறி, நான் மகான்களுடைய வடிவம் கொண்டு மக்களுக்கு அருள் பாலிப்பேன். அதனால்தான் பாருங்க, கிருத்தியகத்தில் ஒரு சாமியார் இருந்ததாக சரித்திரம் இல்லை, திரேதாயுகத்தில் ஒரு சாமியார் இருந்தார்னு சரித்திரம் இல்லை, துவாபரயுகத்திலையும் கிடையாது. கலியுகத்தில் தான் ஒருத்தர் போனா ஒருத்தர், ஒருத்தர் போனா ஒருத்தாட்டு. இதுல மகான்களும் கலியில தான் அதிகம், அவர்களை கண்டுபிடிப்பது அரிது. எந்த அந்த எந்தரோ மகானுபாவர் அந்தருகி வந்த, எந்த இடத்துல மகான் மகாத்மாக்கள் இருப்பாளோ அத்தனை பேருக்கு நமஸ்காரம் நடத்தி ஆயிருவன். ஆகையினால கலியில மகான்கள் எங்க இருப்பா எப்படி இருப்பா கண்டிக்க முடியாது. ஆனா கலியில்தான் மகான்கள், இந்த மகான்கள் அனைவருமே பரமாத்மாவினுடைய அவதாரங்கள், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. அனைத்துமே மகான்கள், அனைத்துமே அனைவருமே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவபதாரங்கள். மானிட உரு கொண்டு வந்துவிட்டதால் நம் போன்றுதானே அவர்கள் என்று நாம் எண்ணக்கூடார். நம்ம போல காபி சாப்பிடுவாங்க, நம்ம போல படுக்க போட்டு படுப்பாங்க, நம்ம போல பல் தேய்ப்பாங்க, நம்ம போல வாய் வழியே தான் சாப்பிடுறாங்க. சார் இதோ மகான் மகான்னு போனேன், அவரும் நம்மளாட்டிருந்தாங்க, நான் என்னமோ கொம்பு இருக்கு நினைச்சேன், அவரும் நம்ம மாதிரி தான் ஒத்துக்கிற, அவர் நம்ம மாதிரி தான், நாம அவர் மாதிரி இருக்கோமே. ஆதிசங்கராச்சாரியர் ஜெகத்குரு வீதி வழியே நடந்து போய் கொண்டிருந்தார் அதிகாலையில் கங்கை ஆற்றினை நோக்கி. அப்பொழுதுதான் விடிய காலம், 5 மணி. போகின்ற தெருவில் ஒரு கள்ளுக்கடை, இந்த கள்ளுக்கடைக்காரன் அப்ப தான் கடையை திறக்கிறான். ஆச்சாரியார் ஜெகத்குரு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்த உடனே ஆனந்தன் தாங்களை என்ன பாக்கியம், என் கடை வாசல்ல இன்னைக்கு மகாத்மா வந்திருக்கே, ஐயோ குரு காணிக்க ஏதாவது கொடுக்கலனா, இப்பதானே கடை திறந்தே, இன்னும் வியாபாரம் ஆகலையே சாமி, நான் என்ன பண்ணுவேன். அன்பா நீ என்ன வியாபாரம் செய்கிறாய், கள்ளு வியாபாரம் பண்றேங்க. பரவாயில்லை, ஒரு மொந்தை கள்ளு கொடு, அதுவே காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். கள்ள வாங்கினார், குடிச்ச, பின்னால சிஷ்யன் 4 பேர் வரும், எந்தா சேட்டன் அவட நோக்கி உனங்கள குருகளே. வலிய குடிச்சு, குருவே குடிச்சு விட்டார், கவலைப்படாத நமக்கும் சான்ஸ் உண்டு. அவர் அப்புறம் சென்ற உடனே சிஷ்யங்கள்லாம் போனான், எந்தா சாரே நாங்கள் அவர் ஆச்சாரியன்ற சிஷ்யனான கடைக்காரரே, நாங்க யார் தெரியுமா அவருடைய சிஷ்யர்கள், எங்களுக்கு முந்தைகள், சந்தோஷம் அவனுக்கு கொடுத்தான். ஆச்சாரிய பெருமகனுக்கு தெரியாதா இவர்கள் குடிப்பது, பார்த்தும் பாராமல் சென்றான். அடுத்த தெருவில் திரும்பினார், அங்கே ஒரு கொல்லன் இரும்பினை உருக்கி அச்சு வாத்து கொண்டிருக்க, இரும்புல நட்டு போல்ட் எல்லாம் தயார் பண்ணமானா பழுக்க பழுக்க இரும்ப திரவ ரூபத்தில் காய்ச்சி அப்படியே அச்சுக்குள்ள ஊத்தணும், அது அப்படியே அச்சாகும், அப்பதான் அவனுக்கும் வியாபாரம் இல்லை. சாமி என்ன பண்ணுவேன், கவலைப்படாது, இந்த பழுக்க பழுக்க காய்ச்சி வச்சிருக்கு, காய்ச்சின்னு இருக்கேன், அதை அப்படியே எடுத்தார், குடிச்சார். திரும்பி சிஷ்யாவை பார்த்து, ஆகட்டும், அவர் கள்ளு குடிச்சார்னு இந்த பசங்க குடிச்சானுங்களே, அடுத்தது இன்னொன்னு குடிச்சார், இவரால் குடிக்க முடிச்சுதா. ஆகினாலே மகான்கள் விளையாடுவார்கள், வேஷம் போடுவார்கள், அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது, நம்ம மாதிரி தானே இருக்காங்க என்று எண்ணி ஏமாந்தோமானால் நஷ்டம் நம்முடையதே.